ஹலோ வெல்கம் டு மை சேனல் அந்த தீப்சி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான டேஸ்டியான மசாலா கறி பண்ண போகிறோம் இது ரோட்டி பரோட்டா சப்பாத்தி ஈவன் வந்து இட்லி தோசை ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய சைட் டிஷ்ஷாக இருக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து ராஜஸ்தானோட ஸ்பெஷல் கட்டா கறி ரெசிபி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சிட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி குதிக்க விடுவோம் தண்ணி நல்லா குதிவிட்டு வரட்டும் அந்த கேப்பில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் நம்ம எல்லா பொருளையும் சலிச்சிட்டு அந்த பவுலில் வந்து சேர்க்க போகிறோம் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே டேஸ்ட்டுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை எல்லாமே கட்டி இல்லாம நல்லா சலிச்சிட்டு இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வரம் மல்லி சோம்பு இது ரெண்டையும் நல்லா இடி உரல் வச்சு ஓரளவு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த ஓமத்தை கையில் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் தேவைப்படும் இது வந்து ஜஸ்ட் ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு தான் நம்ம தண்ணிக்கு பதிலாக தயிர் ஊற்றி பிசஞ்சு எடுக்க போகிறோம் இது வந்து நல்லா சாஃப்டாக சப்பாத்திக்கெலாம் பிசைஞ்சு எடுப்போம்ல அதே மாதிரி இந்த மாவை வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இதை வந்து நம்ம நீல் வாக்கில் உருட்டி எடுக்க போகிறோம் ரொம்ப தின்னாலாக இருக்கக்கூடாது ஓரளவு திக்காக மீடியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம உருட்டி எடுக்கிறப்ப இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும் கொஞ்சம் மாவு தான் எடுத்தோம் ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் இதோட லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இது அப்படியே வந்து வடைச்சட்டியில் போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சட்டி வந்து பத்தாது அதுக்காக வந்து நான் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் மொத்தம் நாலு பீஸ் அளவுக்கு கிடச்சிருக்கு இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுருக்கோம்ல அந்த சூடு தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீசஸ் ஒவ்வொன்றா போட்டு நம்ம வேக விட போகிறோம் இது வெந்து வர்றதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது ரொம்ப பிக்காகவே வெந்துடும் குறைஞ்சது மீடியம் ஃப்ளேமில் ஏழுலருந்து எட்டு நிமிஷம் நீங்கள் வேக விட்டாலே போதும் அந்த டைத்துக்குள்ளேயே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இதை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக மாறிடும் இப்போ இது வேகட்டும் இது வெந்து வர டைம்குள்ளே இந்த கறிக்கு தேவையான ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால மூணு போட்டிருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கால் துண்டு அளவுக்கு இஞ்சி அஞ்சு போல் பூண்டு பல் கூடவே கால் கப் அளவுக்கு தயிர் இதை எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஏழு நிமிஷம் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் தண்ணியோட கலர் பார்க்குறதுக்கே எல்லோ இருக்கும் அது போக நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் இது வெந்துருச்சு அப்படின்னா ஒரு கத்தி இல்லைனா ஒரு ஃபோர்க்கு வச்சு நீங்கள் கட் பண்ணி பாருங்க நல்லாவே வெந்திருக்கு வெந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உடையாமல் வரும் வேகலாம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு மாவாக உடைஞ்சு போயிரும் இதில் இருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு கையில் உடைச்சி காட்டுறப்ப பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் உள் பக்கம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இதை எல்லாமே இந்த பாத்திரத்துலேருந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது வந்து கொஞ்சம் சூடு அப்புறமா நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பீஸ் வந்து எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறப்ப மேல்பாகம் உங்களுக்கு லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும் ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிடென்சிக்கு வந்துடும் இதில் வரமல்லி சோம்பு இது ரெண்டையுமே வந்து ரெண்டாக இடிச்சு போட்டிருக்கோம் அந்த மாதிரி போட பிடிக்காதவங்க மல்லித்தூள் சோம்புத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு வரமிளகா லைட்டாக கிள்ளிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காக தான் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் பத்து போல் சின்ன வெங்காயம் நீல்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் தாளிப்புக்கு ஒரு கொத்து கருவிப்பில் இதையெல்லாம் வந்து வதக்கி எடுத்துடலாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாலே போதும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு நம்ம ஏற்கனவே தக்காளி தயிர் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை இது கூட ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த கறி எவ்வளோ காரமாக வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் மிளகாய் தூளோட அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து போட்டிருக்கேன் கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த கரம் மசாலா போடுறப்ப கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு இந்த கறி கூட ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி வந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுறப்ப நல்லா மேலே அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு ஆகி தனியாக வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கடலை மாவில் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீசஸ் எல்லாத்தையுமே இப்போ அந்த கறியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பீசஸ் மேலே அந்த கிரேவி நல்லா ஃபுல்லாக கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க அப்பதான் அதுல அதில் வந்து அந்த கிரேவியோட உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த பீசஸ்லாம் நல்லா இறங்கும் இந்த பீசஸ்லாம் வேக வைக்கிறப்ப அந்த கடாயில் வந்து தண்ணி இருந்துச்சு பாருங்க அந்த தண்ணியை தான் நான் அதில் ஊற்றுறேன் ஒரு கப் அளவுக்கு ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா இது நல்லா கொதிச்சு நுற பொங்கி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் பபிள்ஸ் பபுள்ஸாக விட ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் இருந்தாலே போதும் ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இந்த கிரேவி மேலே எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தலை இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ளேவர் இன்னும் தூக்கலாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் நம்மளோட ராஜஸ்தானி ஸ்பெஷல் கட்டாகி சப்ஜி ரெசிபி வந்து ரெடி ஆயிருச்சு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெல்லாம் இருக்கும் முக்கியமாக வந்து அந்த பீசஸ் வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அந்த கறி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம் சாதத்தில் கூட லைட்டாக ஊற்றி நீங்கள் பசங்க சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்